நான் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பொட்டுக்கடல ஒரு சின்ன பீஸ் புளி, அது வந்து நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி புளி வந்து ஆனால் கம்மியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது. வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான், அதுவும் வந்து நமக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக இது பொட்டுக்கடல, வரமிளகாய், புளி, உப்பு இது வந்து தவிர்க்க முடியாமல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் ஈஸியாக ஒரு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். அரைச்சிட்டு இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செமையாக வந்திருக்கு. தேங்காவை போட்டு அரைக்கிறத விட இது செமையாக இருக்குது. இதுவும் அதோடய டேஸ்ட்டு வராது, பட் நல்லாயிருக்கு. இப்போ நான் அதுக்கு வந்து கோதுமை தோசை வந்து நான் ஊற்றலான்ட்ருக்கேன். அதுக்கு வந்து கோதுமை மாவில் நான் வந்து எப்பவும் கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் செய்யாமல் முழு கோதுமையை வந்து ஊற வச்சு அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், இனி வரக்கூடிய வீடியோஸில். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. இந்த கோதுமை, முழு கோதுமை ஊற வச்சு அரைக்கிறதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதில் வந்து நார் சத்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இனிப்பும் சேர்த்து செய்யலாம், வெல்லம் சேர்த்து, வெள்ளைப்பாகு சேர்த்து இனிப்பு தோசை மாதிரி செய்யலாம். ரெண்டாவது கார தோசையும் நம்ம செய்யலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து கார தோசை தான் செஞ்சுருக்கேன். அதில் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தோசை வந்துருச்சு, இப்போ நான் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தோசையும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணி உமர் ஃபர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.